மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் எரிவாயு உருளையை சமப்பாடு. புதுச்சேரியில் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் ஜூலை 19 வெளியிடப்பட்டது. இதுகுறித்து புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர், கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகோடு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், 2020-21 கல்வியாண்டில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கொரோனா தொற்றின் காரணமாக பொதுத் தேர்வு நடைபெறாத சூழ்நிலையில் தமிழக அரசின் கொள்கை முடிவினால் மாணவ மாணவிகளின் 10 வகுப்பு பொதுத் தேர்வு 50%, 11 வகுப்பு முடிவினால் பொதுத் தேர்வு 20% மற்றும் 12 வகுப்பு செய்முறை தேர்வு மற்றும் அக மதிப்பெண் 30% என இவற்றில் கூடுதல் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் 487, 488, 489 அப்படிதான் வரும். ஆனால் இந்த வாட்டி 487.62 அது மாதிரி என்ன புள்ளிகள் அடிப்படையில் சதவீதத்தின் அடிப்படையில் அந்த மார்க்கை வெளியிட்டோமோ அந்த மார்க்கில் வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து அவங்களுடைய மேல் படிப்பு போகிறதுக்கு இது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் 12 வகுப்பு பயின்ற மாணவ மாணவிகளில் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 12,353 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 2,321 மாணவ மாணவிகள் என மொத்தம் புதுச்சேரியில் 14,674 மாணவ மாணவிகள் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், மேலும் இம்முறை அனைத்து மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார்.